மற்றவர்களுக்கு நல்ல விதத்திலே எடுத்துரைத்து அதன் மூலமாக மற்றவர்களை மக்களை இறைவன்பால் திருப்பக்கூடிய அந்த ஒரு வரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள இந்த பதவியை மாற்றுவோம். தகுதியான விதத்தில் இந்த பதவியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளை வானதூதர புனிதர் அனைவரை சகோதர சகோதரிகளே, உங்களை அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுபோமா? இறைவா உம்மை நம்பினோம். ஆற்றலானவரே ஆயராக புரிந்தான் கிறிஸ்தோஸ்வாம். வீட்டது சொல்வன்மையால் துன்பம் தாங்கும் மனதிடலாம். சிறந்து விளங்க திருவிழமானே, நாங்கள் அவரது போதனையால் நல்லறியும். அவரது தளராத பொறுமையும் எடுத்து காட்டால் மன புத்தியும் பெற்றுக்கொள்ள அருள் புரிகிறோடு துணியாமையும் ஒரு இறைவனாம் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் உம் திருமகருமாவேசு கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9 இறைவசனங்கள் 16-19, மேலும் 22-27 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தயத்திடையில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோளின்றி ஓடுபவரை போல ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரை போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடுக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. படைகளின் ஆண்டவரே, உமது உரையுடம் எத்துணை அருமையானது! என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. பல்லவி. கடவுளாய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு
நன்மையானவற்றை வழங்குவார். பல்லவி, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியரிடம் அல்லேலூயா. அக்காலத்தில் இயேசு அவர்கள் ஓமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதே. உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேட்டக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு தந்தை தன்னுடைய மகனோடு ரயிலை பயணம் செய்து கொண்டிருந்தார். 10 வயது மகனோடு ரயிலை பயணம் செய்தார். அப்பொழுது அந்த அவர்கள் பயணித்த அந்த ரயில் பட்டியலை மற்ற மனிதர்களும் இணைந்து பயணித்தார்கள். அவர்களுடைய அந்த தந்தையினுடைய 10 வயது மகன் வெளியிலே மரங்கள், மலைகள், மற்ற பொருட்கள் எல்லாம் நகர்வதை பார்த்து மிகவும் சத்தமிட்டு தன்னுடைய தந்தையிடத்திலே சுட்டி காட்டி சிரிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த மற்றவர்கள் அந்த சிறுவனை பார்த்து முறைத்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஏதாவது மரங்கள், மலைகள் மற்றும் பொருட்கள் அந்த ரயிலை கடந்து செல்கின்ற பொழுது அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம், அதை பார்த்த அந்த சக பயணிகளுக்கு அந்த சிறுவன் மீது அப்படி ஒரு கோபம். சிறிது நேரம் கழித்து அந்த பயணிகள் ஒருவர் அந்த தந்தையிடத்திலே கேட்டுவிட்டார், உங்கள் மகன் எதற்காக இப்படி செய்து கொண்டிருக்கிறான்? ஏதோ உலகத்திலே நடக்காத ஒன்றையா அவன் பார்த்து விட்டான், இப்படி துணி பிடிக்கிறானே என்று சொன்ன பொழுது அந்த தந்தை அவர்களை பார்த்து சொல்லுவார், இது நம் அனைவருக்கும் இயல்பான ஒன்றாக நாம் பார்த்து பழகிவிட்ட ஒன்றாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய மகன் இப்பொழுதுதான் முதலாக பார்வை பெற்று இவற்றை எல்லாம் பார்க்கிறான். இதுவரையில் அவன் கண் பார்வை தெரியாதவனாக இருந்தான். இப்பொழுதுதான் மருத்துவமனையிலிருந்து அறுவை சிகிச்சை முடித்துவிட்டு என்னுடைய வீட்டிற்கு நாங்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம். எனவேதான் என்னுடைய மகன் இவற்றை புதியதாக பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியில் ஆரவாரத்தில் துள்ளி குதிக்கிறார் என்று சொன்னாராம். அதை கேட்ட அந்த சக பயணிகள் அனைவரும் வாயடைத்து போய்விட்டார்களாம். தங்களுடைய குற்றத்தை உணர்ந்து அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டார்களாம். இறைசிதல் பிரியமான சகோதர சகோதரிகளை, பல நேரங்களில் நாம் மற்ற மனிதர்களை மிகவும் எளிதாக
அவர்கள் குற்றவாளிகள், அவர்கள் தவறு செய்தவர்கள் என்று நாம் குற்றம் சுமத்தி விடுகின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையின் பின்புலம் தெரியாமல் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் தெரியாமல் நாம் மிகவும் எளிதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தி விடுகின்றோம். இப்படிப்பட்ட இந்த குற்றம் சுமத்தக்கூடிய அல்லது குற்றம் காணக்கூடிய மனநிலையை நாம் கைவிட வேண்டும் என்று இன்றைய இறை வார்த்தைகள் மூலமாக நம் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுகின்றார். எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களை குற்றம் சுமத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் முதலில் நம்மையே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் உண்மையிலேயே நேர்மையான விதத்திலே நடக்கிறோமா என்று நம்மை நாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார். அவ்வாறு நாம் நம்முடைய நடத்தையை சீர்படுத்திய பிற்பாடு மற்றவர்களிடத்திலே காணப்படக்கூடிய குற்றங்களை குறைகளை கண்டுபிடிக்கலாம் என்று நம்மை அவர் அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அவர்களை நாம் எளிதாக தீர்ப்பிடுகிறோமா? அவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேசுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இப்படி குற்றம் காணக்கூடிய மனநிலை ஒருவேளை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனநிலையை நம்மிடத்தில் இருந்து அகற்றி மற்ற மனிதர்களை மதித்து அனைவரும் மதிப்புக்கும் மாண்புக்கும் உரியவர்கள் என்கின்ற மனநிலையோடு அனைவரையும் நடத்தக்கூடிய அந்த ஒரு மனநிலையை இறைவன் நமக்கு தந்துவிட வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை அருளுக்காக இறைச்சி மன்றிடுவோம். ஆமென். உங்களை பாடும் நீரிய பாடல் இறைவா உனக்காக, தீபத்தில் காணும் படைப்பு யாம் இறைவாயிற்காக, நீரை தேவிலை தெரியாதர அனைத்து முந்தல் காணிக்கை, நீரை அனைத்து முந்தன் காணிக்கை, பாடும் இனிய பாடல் தீரவாக, காணும் தலைப்பு யாவும் தீரவாக. சகோதர சகோதரிகளை உங்களுடைய நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உலம் கணிந்து செலுக்கும் உமக்கு உகந்ததாக இருப்பதாக, அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தே செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாகுகின்றோம். எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் கிறிஸ்தோமி நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே, அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியில் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றே, அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றே, அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றே. ஆகவே
வானதூதர்களோடும் புனிதரின் பெருந்திரளோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒளிவின்றி சொல்வதாவது, விண்ணகமும் மண்ணகமும் அது மாற்றியாளர்கள் உள்ளன. உன்னதங்களிலே மூசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ராசி பெற்றவர். உன்னதங்களிலே மூசன்னா ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிப்புகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைப்பாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் தங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் பின்னத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் முடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வீங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆண் ஸ்டீபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் கேட்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் தனி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமான அன்னை, அவருடைய கணவராக புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித ஜான் கிரிசோஸ்தம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே தூயாமியாய் ஒன்றிட்டு எல்லா புகழ் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியது. Ah, me. Ah, me. Ah.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை தனிப்புடன் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தே கோரும் விடுதலை பெற்று யாரொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருள்கிறாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, உங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, உங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ கிறிஸ்துவின் திருடலும் திறத்தனும் பாடுவர் என்னை தேற்றினார்.
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஞானமுமாக இருக்கிறார். மஞ்சாண்டு போமா இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் கிறிஸ்துவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்து உமது அறிவிலைகளை உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை அறிந்திடுவதில் உறுதி உள்ளவர்களாய் விளங்கு செய்வதாக. கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாது ஆண்டவர் உங்களோடு இருமாறாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமே உங்களுக்கு ஆசி வழங்குமாறாக. இறை ஆசி இறை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமே.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு தொழுகையும் புகழும் பூச்சியும் ஆச்சிமையும் உண்டாக கடவுளே. ஆமென்.